Hi friends, welcome to Tamil Tutorial Point. Friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Excel ஓட next basic level தான் பார்க்க போறோம். என்ன இது basic level ஆ சொல்லிட்டு இருக்காங்களே அப்படி யாரும் பேடா ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம macros ல இருந்து VBA வரைக்கும் எல்லாமே டோட்டலா full and full advanced வரைக்கும் நம்ம போலாம். பட் புதுசா லேர்ன் பண்றவங்களுக்கு ஸ்டார்டிங் basic ல இருந்து சொன்னோம்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ங்கறனால தான் நான் ரொம்ப basic ல இருந்து போயிட்டு இருக்கேன். ஓகே friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு ஷீட்டை வந்து எப்படி இன்சர்ட் பண்றது, டெலீட் எப்படி பண்றது, ரீநேம் எப்படி கொடுக்கிறது, ப்ரொடெக்ட் எப்படி பண்றது, ஷீட்டோட கலர் டேப் அதாவது டேப் கலர் எப்படி சேஞ்ச் பண்றது, ஒரு ஷீட்டை வந்து எப்படி மூவ் பண்ணி இல்ல காப்பி பண்ணி இன்னொன்று ஷீட் கொண்டு போறது அப்படிங்கறது வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப ஷீட்டுங்கிறது வந்து இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த இன்ட்ரோடக்ஷன் எக்ஸல் பேசிக் ஒன் சைடு உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் வந்து ஷீட்டு. நம்ம கிட்ட வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இன்ட்ரோடக்ஷன் ஒன்று இருக்கு, எக்ஸல் பேசிக்னு ஒன்று இருக்கு, எக்ஸல் பேசிக் டூ ஒன்று இருக்கு, ஷீட் ஒன்று இருக்கு. புதுசா நீங்க ஒரு ஷீட் கிரியேட் பண்ண போறீங்கன்னா பக்கத்துல ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஷீட் புதுசா கிரியேட் ஆயிரும். ஓகேவா? இப்ப இந்த ஷீட்டுக்கு வந்து நீங்க ரீநேம் கொடுக்கணும் அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல கூட பார்த்துருக்கோம். ரைட் கிளிக் பண்ணுங்க, இங்க ரீநேம்னு ஆப்ஷன் காட்டும். ரீநேம் போயிட்டு என்ன நேம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கொடுங்க. நான் வந்து இதுக்கு சும்மா நார்மலா டைம்னு கொடுக்குறேன். டைம்னு இந்த ஷீட்டுக்கு வந்து நேம் கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம ஷீட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தாச்சு, அந்த ஷீட்டுக்கு நேம் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தாச்சு. தென் இந்த ஷீட்டுக்கு இந்த டேபுக்கு வந்து நான் கலர் மாத்தணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரோடக்ஷன், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கிளாஸ். இந்த கிளாஸ்ல வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் டேப் வந்து நான் கலர் மாத்தணும் அப்படின்னா ரைட் கிளிக்கு டேப் கலர். ஒரே ஒரு செகண்ட், உங்களுக்காக நான் ஜூம் பண்றேன். ஏன்னா சில பேர் நிறைய பேர் வந்து மொபைல்ல பாக்குறீங்க. மொபைல்ல பார்க்கும்போது நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, சிஸ்டம்ல பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நான் ஜூம் பண்றேன் அடிக்கடி. இதுல டேப் கலர் போயிட்டு அந்த டேப் கலர்ல எக்ஸாம்பிள் இந்த கிரீன் கொடுக்குறேன் நான். ஓகே, இப்ப நான் இதுக்கு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸல் பேசிக், எக்ஸல் பேசிக்கும் அதே மாதிரி டேப் கலர் போயிட்டு ரெட் கலர். நெக்ஸ்ட் அடுத்தது டேப் கலர் போயிட்டு எல்லோ. ஓகே, இப்ப கலர் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு ஷீட்டை வந்து எப்படி டெலீட் பண்றதுன்னு. ஆல்ரெடி டைம்னு ஒரு ஷீட்டை வந்து நான் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். இப்ப அந்த டைம்ங்கிற ஷீட்டையே நான் டெலீட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலீட், அந்த ஷீட் டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப இந்த ஷீட் நம்ம ஷீட் ஒன்னு ஒன்று நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? இந்த ஷீட் ஒன்னை வந்து நான் மூவ் ஆர் காப்பி டு அனதர் ஒர்க் புக்குக்கு நான் வந்து சேஞ்ச் பண்றேன் அப்படிங்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கம்பெனியில் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இந்த ஷீட் தான் மாஸ்டர் ஷீட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷீட்ல வந்து சம் எடிட்டிங் வந்து நீங்க பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் மாஸ்டர் ஷீட்ல பண்ண மாட்டீங்க, இதை காப்பி பண்ணி வேற ஒரு ஷீட்ல போட்டுட்டு அந்த ஷீட்ல தான் பண்ணுவீங்க. அதுதான் ப்ரொசீஜர். என்ன ரீசன்னா, ஒருவேளை நீங்க தப்பா ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா ஒரிஜினல் டேட்டாவோட நீங்கள் மேப் பண்ணி பார்க்கறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ அதே தான் நான் பண்ண போகிறேன். எல்லாரும் என்ன பண்ணுவோம், இதை வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணுவோம், கண்ட்ரோல் சி, அப்புறம் ஒரு புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுறது கண்ட்ரோல் என். ஓகே, புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் பேஸ்ட் பண்ணுவீங்க. பேஸ்ட் பண்ணும்போது ஒன்று மைனியூட்டாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். இது நம்ம வந்து காப்பி பண்ண இடம், இது நம்ம பேஸ்ட் பண்ண இடம் வந்து இந்த ஷீட்டு, சாரி இது நம்ம காப்பி பண்ண ஷீட்டு, நம்ம பேஸ்ட் பண்ண ஷீட் வந்து இங்கே. இங்கே அந்த ராம்குமாருங்கிற நேம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்திருக்காது. பட் நம்ம எங்கேருந்து எடுத்தோம், இங்கேருந்து தான் எடுத்தோம். இதில் வந்து ஃபுல்லாக இருக்கும். இது கம்மியான டேட்டா இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் இதே வந்து ஒரு 1 lakh டேட்டா இருந்துச்சுன்னா உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த மாதிரி டயத்தில் ஷார்ட்கட் கீ இருக்குது அந்த காலம் இதுக்குள்ளே இதை வந்து இது பண்ணுறதுக்கு. நான் ஷார்ட்கட் கீ உங்களுக்கு சொல்கிறேன், பட் நீங்கள் அதை மக்கப் பண்ண முடியலன்னா விட்டுருங்க. நான் கடைசியாக வந்து ஷார்ட்கட் கீ வந்து எல்லாத்துக்குமே சொல்கிறேன் எப்படின்ட்டு. இது எப்படி பண்ணுவீங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுங்க, அல்ட் ஹச் ஓஐ, ஃபிட் ஆகிடுச்சுங்களா? இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். ஸோ இந்த மாதிரி நிறையா ஷார்ட்கட் இருக்குது, நான் அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். பட் இன்னொன்று மெத்தடும் இருக்குது நம்ம காப்பி பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு. நம்மளோட பழைய ஷீட் போயிடுவோம். இந்த ஷீட் இப்போ நான் வந்துட்டேன். இந்த ஷீட் வந்துட்டு இப்போ இந்த ஷீட்டை தான் நான் வேறு எதுக்கு மூவ் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? ஒரே நிமிஷம் ஜூம் பண்ணிடுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ஆர் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எங்கே ரைட் கிளிக் பண்ணுறேன்னா ஷீட்டில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். மூவ் ஆர் காப்பி, மூவ் ஆர் காப்பி போயிட்டு இங்கே நம்ம தமிழ் டுட்டோரியல் பாயிண்ட். டோட்டலாக நான் 2 எக்ஸல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று தமிழ் டுட்டோரியலு, இன்னொன்று வந்து புக் 3. இது வந்து எதுக்குன்னா நான் ஒரு நியூவாக ஒரு இது ஓப்பன் பண்ணி போட்டேன்ல, அந்த இதுதான் புக் 3. ஓகேவா? நான் புக் 3க்கு தான் மூவ் பண்ண போகிறேன். சேம் டைம் இங்கே புக் 3 மூவ் பண்ணும்போது நான் இங்கே புக் 3ன்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே எனக்கு காப்பியும் வேணும், சேம் இதே காப்பி அந்த ஷீட்டுக்கு போகணும்னா இதை கிளிக் பண்ணுங்க. இல்லை எனக்கு இங்கே காப்பி வேணான்னு இதை ரிமூவ் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே உள்ள ஷீட் 1 போயிடும்.
அந்த இதில் தான் இருக்கும், இதில் இருக்காது. ஸோ இங்கே உங்களுக்கு வேணும்னா கிரியேட் அ காப்பி கொடுத்துட்டு ஓகே. இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணும்போது அந்த அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக வரல. இப்போ நம்ம பண்ண மெத்தடில் அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக வந்துருக்கு. ஓகேவா? ஸோ எப்பொழுதுமே யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ண போகிறீங்க, மூவ் ஆர் காப்பி, எங்கே மூவ் பண்ணணுமோ அதுக்கான நேம் இங்கே எந்த ஷீட்டுக்கோ அந்த ஒர்க் புக்கோட நேம் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் அ காப்பி, நமக்கு ஒரு காப்பி வச்சுக்கிட்டு மிச்சத்தை நீங்கள் அங்கே கொண்டு போகிறீங்க. இதுதான் ப்ரொசீஜர், எப்பொழுதுமே இதே மாதிரி பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஷீட்டில் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஷீட் வந்து இன்ட்ரொடக்ஷன் இருக்குது. இந்த இன்ட்ரொடக்ஷன் ஷீட்டை வந்து நீங்கள் எண்டுக்கும் கொண்டு போகலாம், இல்லை எடுத்து இப்படி வச்சாலுமே அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ 1, 2, 3, 4 ஷீட் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். எத்தனை ஷீட் இங்கே இருக்குது நம்மக்கிட்ட, 4 ஷீட் தான் ஓப்பனில் வச்சுருக்கேன். எக்ஸல் பேசிக்னு ஒன்று, இன்ட்ரொடக்ஷன், எக்ஸல் பேசிக் 2, ஷீட் 1. இதே வந்து ஒரு பல்காக ஒரு 15 ஷீட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டேப் வந்து ஃபுல்லாக ஷோ பண்ணாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ரைட் சைடில், இல்லை சாரி லெஃப்ட் சைட் கார்னரில் இங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஒன்று காட்டுது பாருங்கள். இதில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓவராலாக எத்தனை ஷீட் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அது இங்கே உங்களுக்கு விஷுவலில் வந்துடும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ இதில் எனக்கு எக்ஸல் பேசிக் போகணும்னு நான் நினச்சேன்னா எக்ஸல் பேசிக் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோன்னா எக்ஸல் பேசிக் ஷீட்டுக்கு நான் போயிடலாம். இதுதான் கான்செப்ட். ஸோ இன்றைக்கி நான் எடுத்த லெசனில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வீடியோ கிளியராக இல்லைனாலோ, இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து கிளியராக புரியலனாலோ தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க. நான் அகைன் இதே வீடியோவை கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியுமான்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்சர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு, டெலிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, ரீநேம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, ப்ரொடெக்ட் ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, ஷீட்டோட டேப் கலர் வந்து எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தாச்சு, மூவ் ஆர் காப்பி ஆ ஷீட்டும் பார்த்தாச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுற ஷீட்டு, இப்போ ப்ரொடெக்ட் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் உங்களுக்கு நான் இங்கே ப்ரொடெக்ட் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி இது ப்ரொடெக்ட் நான் பண்ண உங்களுக்கு இந்த ப்ரொடெக்ட் பண்ண ஷீட்டை வந்து பாஸ்வேர்டு இல்லாமல் ஓப்பன் பண்ணவே முடியாது. பட் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் வேஸ் இருக்குது. நான் அதை உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் லெவல் கொஞ்சம் நம்ம போகும்போது உங்களுக்கு நான் அந்த வேவ் பண்ண எப்படின்னு சொல்கிறேன். விபிஏ மேக்ரோவில் சில கோடிங்ஸ் எழுதினோம்னா இந்த ப்ரொடெக்டட் ஷீட்டை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை நம்ம ஃபியூச்சரில் பண்ண போகிற வீடியோவில் அதை பார்க்கலாம். தேங்க்யூ.